பொதுமக்கள் அனாவசிய ஒன்று கூடல்களுடன் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு முயற்சித்தால் 2022 ஆண்டையும் கோவிட் பரவலுடனேயே கடக்க வேண்டி ஏற்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன் தெரிவித்துள்ளார். தற்போது ஊடகங்களில் வெளியிடப்படும் எண்ணிக்கையை விட சமூகத்தில் அதிக தொற்றாளர்கள் காணப்படுவதாக அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் கடந்த ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஏற்பட்ட நிலைமையை மீண்டும் உருவாக்கும் வகையிலேயே பொதுமக்களின் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன் தெரிவித்துள்ளார்.